தயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான பிளவ வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் கிரேஷ்மருது ஆனி பதினொன்று ஜூன் இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதி மூல நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு பூராடம் நட்சத்திரம் பிராமியம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் ராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் சூரியன் கடக ராசியில் அங்காரகன் சுக்ரன் ராசியில் கேது தனுர் ராசியில் சந்திரன் மகர ராசியில் சனி கும்பராசியில் குரு இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் ராசிக்கு நான்காம் அதிபதி ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒரு திரிகோணஸ்தானத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே அப்படி இருக்கும்போது அவருக்கு சுக்கிரனுடைய சாரமானது கிடைக்கிறது காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்தோடு கேதுவுடைய சாரம் முடிகிறது அதனால் இன்றைய நாளிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குதூகலமாக இருக்க முடியும் அப்படி மகிழ்ச்சி சந்தோஷம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் பொருளை ஈட்டி இருக்க வேண்டும் இது இன்றைக்கு சாத்தியமாகும் இன்று லக்ஷ்மி குபேரரை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலே சந்திரனுக்கு சாரம் கொடுக்கின்ற நட்சத்திரம் பூராடம் அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகுந்த கிழமை ராசிக்கு அதிபதி சுக்கரன் அதனால் இன்றைக்கு சுக்கரன் சம்பந்தமான பிரீத்தியை செய்தால் போதுமானது இதற்காக இந்திராணியை வழிபடலாம் மேலும் மகாலட்சுமியை வழிபடலாம் ஆண்டாள் தாயாரை வழிபடலாம் நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடலாம் எந்த ஒரு பெண் தெய்வத்தையாவது வழிபடலாம் அம்பிகையோ துர்கையோ காளியோ இப்படி பெண் தெய்வ வழிபாடு செய்து தாயாரிடத்திலே ஆசி பெற்று இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாளிலே முழு கவனத்தோடு நிதானத்தோடு பக்குவத்தோடு நடந்து கொள்ளும்போது நற்பலன் உண்டாகும் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஏழிலே இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் சாரத்தை பெற்று ராசியை பார்க்கிறார் சுக்கரன் இப்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடியவர் அங்காரகனோடு சேருகிறார் அந்த அங்காரகன் நீச்சத்திலே இருக்கிறார் நீச்சம் பெற்ற கிரகத்தோடு ஒரு கிரகம் சேர்கிறது என்று சொன்னால் அசுப கிரகத்தோடு சேர்கிறது அது போன்று என்று எடுத்துக்கொள்ளலாம் இதிலும் அங்காரகன் ஏற்கனவே ஒரு அசுப கிரகமாக இருக்கிறார் சுக்கரன் ஒரு சுப கிரகம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அசுபர்களோடு சேராமல் இருக்கும்போது சிறந்த பலனை தருவார் அதனால் இரண்டாம் இடத்திலே அங்காரகன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் அவர் தேய்பிரே சந்திரனாக இருக்கிறார் இன்று மனமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டும் மன வயதிலே இருக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு வாழ்க்கை துணையை முடிவு செய்யக்கூடாது திருமணத்திற்கு வரன் பார்த்து தேர்ந்தெடுத்தாலும் கூட கவனமாக பார்க்க வேண்டும் இதே கவனத்திலே கொண்டால் நற்பலன் உண்டாகும் இன்று அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு கடகராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே அங்காரகன் சுக்கரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கிறது இந்த அங்காரகன் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி அதாவது சரராசி என்ற முறையிலே சுக்கிரன் பாதகாதிபதி அதனால் இன்றைக்கு நன்மையை செய்ய வேண்டிய ஒரு கிரகம் ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறது தீமையை செய்ய வேண்டிய ஒரு கிரகம் ராசியிலே இருக்கிறது அதனுடைய நட்பு கிரகம் சனி ராசியை பார்க்கிறது மேலும் ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக புதிய கடன்களை வாங்குவதற்கு இது உகந்த காலம் கிடையாது இன்றைய கிழமையிலே வாங்க மாட்டோம் என்று சொன்னாலும் கூட இந்த காலத்திலேயே கடன் சம்பந்தமான விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம் இன்று தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் இப்போது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கிறார் அதனால் இன்று புண்ணிய காரியங்களை செய்வதன் மூலமாக விரயங்களை நஷ்டங்களை மனக்கவலையை தவிர்க்க முடியும் எவர் ஒருவர் நல்ல காரியங்களை செய்து இறையருளை பெறுகிறாரோ பிறரிடத்திலே வாழ்த்துக்களை பெறுகிறாரோ அவருக்கு ஏற்பட வேண்டிய கெடுபலனானது தவிர்க்கப்படும் அல்லது குறையும் அதனால் இன்றைய நாளிலே ஏதாவது ஒரு வழியிலே நீங்கள் நல்ல விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கையிலே பொருள் இல்லை நல்லது செய்வதற்கு என்று சொன்னால் நல்ல நூல்களை வாசித்தாலும் கூட போதுமானது நல்ல இறை வழிபாடு சம்பந்தமான விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது போது நற்பலன் உண்டாகும் ராசி அன்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் லாபஸ்தான அதிபதியான சந்திரன் இப்போது சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கிறார் நல்ல வழியிலே உங்களுக்கு ஏற்பட வேண்டிய மகிழ்ச்சியை இப்போது நீங்கள் விரும்ப வேண்டும் ஒரு சிலருக்கு தீய வழியிலே தீய பழக்க வழக்கத்தின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் அது தற்காலிகமானது அந்த மகிழ்ச்சியானது நாளடைவிலே நமக்கு துன்பத்தை தருவதாக மாறிவிடும் அதனால் நாம் மிகப்பெரிய பொருளை சேர்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட நல்ல புண்ணியங்களை சேர்க்க வேண்டும் நல்ல வழியிலே பிறருக்கு உதவி செய்தோம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்து முடித்தோம் நம்முடைய பெற்றோருக்கு உதவிகரமாக இருந்தோம் அவர்கள் எண்ணியபடி அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் இப்படியாக இன்றைக்கு நீங்கள் இருக்கும்போது மன நிறைவு திருப்தி உண்டாகும் நற்பலன் ஏற்படும் இன்று ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு துளாராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் சுக்கரன் சாரம் பெறுகிறார் சுக்கரன் ராசிக்கு அதிபதி அதே சமயத்திலே அவர் அங்காரகனோடு சேர்ந்து இருக்கிறார் அங்காரகன் நீச்சகதியிலே இருக்கிறார் அதனால் இன்றைய நாளிலே கடுமையாக முயற்சிக்கும் போது நற்பலன் உண்டாகும் ராசி அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி போல் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி இவர்கள் நல்ல நிலையிலே இருந்தால் ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக பாக்யசாலியாக இருப்பார் இவர்கள் பலம் குறைந்து இருக்கும்போது ஒருவர் கடுமையான முயற்சி செய்து பலனை அடைய வேண்டும் மேலும் இப்போது ராசிக்கு இரண்டு எட்டாம் இடங்களிலே கேது சேர்க்கை இருக்கிறது கடின உழைப்பு நற்பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது சிறப்பு விருச்சக ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அவர் இப்போது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலே இருக்கிறார் குடும்ப நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தையானது உங்களுக்கு கை கொடுக்க போகிறது இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நாளாய் இந்த நாள் அமைகிறது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்திலே சூரிய பகவான் இருந்தாலும் கூட இதுவெல்லாம் சாதகமற்ற நிலை இன்றைக்கு நற்பலன் நடந்தேறும் சந்திரன் இரண்டிலே இருந்து சாரத்தை பெறுகிறார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீடு அதனால் சுக்கரன் சம்பந்தமான நற்பலன் நடக்கப் போகிறது இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு தனுர் ராசி என்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் அஷ்டமாதிபதி அவர் இப்போது ராசியில் இருக்கிறார் ஆறாம் இடம் ருணரோக சத்துரஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கிறார் அந்த சுக்கரனும் கூட அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிக்கு முன்னும் பின்னும் இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கிறது அதாவது சனி கேது அதனால் நிதானமாக திட்டமிட்டு முழு கவனத்தோடு நீங்கள் செயல்படும்போது நற்பலன் உண்டாகும் இன்று தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு மகர ராசி அன்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் கலத்திரஸ்தான அதிபதி சந்திரன் விரயஸ்தானத்திலே இருக்கிறார் கலத்திரஸ்தானத்திற்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை கிடைக்கிறது அந்த இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார் நீச்சம் பெற்ற அங்காறு கொண்டு சேர்ந்திருக்கிறார் அதனால் திருமண விஷயங்களிலே மிக கவனமாக முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது அவசரப்பட்டு ஒரு வரனை முடிவு செய்துவிடக்கூடாது பிள்ளைகளோ அல்லது பெற்றோரோ இந்த திருமண விஷயத்திலே மிக கவனமாய் பொறுமையாய் இறை வழிபாடு செய்து அனைவரும் கூடி பேசி தகுந்த காலத்திற்காக காத்திருந்து முடிவெடுக்கும் போது நற்பலன் உண்டாகும் இன்று சப்த கன்னியரை வழிபடுவது சிறப்பு கும்பராசி அன்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே குரு பகவான் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரன் சாரத்தை பெற்றிருக்கிறார் சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல லாபமானது கிடைக்கும் நிறைய பொருளை ஈட்ட முடியும் அந்த பொருளையும் கூட சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் நல்ல வழியிலே செலவு செய்ய முடியும் நல்ல சொத்துக்களை வாங்க முடியும் இப்படிப்பட்ட சாதக பலன் இன்றைக்கு இருக்கிறது இன்று வராக மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு மீன என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்துக்குண்டான சந்திரன் பத்தாம் இடத்திலே இருக்கிறார் திரிகோணஸ்தான அதிபதி கேந்திரஸ்தானத்திலே இருக்கிறார் நற்பலனை எதிர்பார்க்க முடியும் மேலும் பத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் சாரத்தை பெறுகிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வழக்கத்தை விட மிக அதிகமான பொறுப்பு சவாலான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை இருந்தாலும் கூட தளர்ந்து போகாமல் உறுதியாக இருந்து வைராகியத்தோடு உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை உங்களுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக செய்து நற்பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் இவை மூன்றும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளிலே வெள்ளிக்கிழமையிலே சுக்கரனுடைய நட்சத்திரமானது இருக்கிறது இந்நாளிலே கன்னி பெண்களுக்கோ சுமங்கலி பெண்களுக்கோ தாம்பூலங்கள் மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களிடத்திலே ஆசி பெறுவது சிறப்பு ஒருவர் எவ்வளவுதான் பூஜைகள் செய்தாலும் புண்ணிய காரியங்கள் செய்தாலும் தான தர்மங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டாலும் கூட வீட்டிலே பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யவில்லை அவர்களோடு தொடர்பிலே இல்லை அவர்கள் வறுமையிலே கஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது லக்ஷ்மி கடாற்றம் கிடைக்காது இதை நினைவிலே கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் திருமணமாகி போயிருந்தாலும் கூட அவர்கள் மீது எப்போதும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை செய்யும்போது எப்போதும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்